ஐபி 2024ல சிஎஸ்கே டீமுக்காக சிவம் டுபே பிளே பண்ண மாட்டார். அவர் ரஞ்சி டிராஃபி பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டது. ஸோ இந்த ஐபிஎல்லேருந்து ரூல் அவுட் ஆக போகிறார் அப்படிங்கிற மாதிரி நிறையவே நியூஸஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பட் இப்போ இதை பற்றின ஒரு கிளியரான டீட்டெயில் கிடச்சிருக்கு. சிவம் டுபேக்கு சைடு ஸ்டெயின் ஏற்பட்டது எல்லாமே உண்மைதான். பட் இது ரூல் அவுட் ஆகிற அளவுக்கு ரொம்ப பெரிய இன்ஜுரி எல்லாமே கிடையாது. மினிமம் இந்த இன்ஜுரி சரியாக 3-4 weeks ஆகலாம். அதிகபட்சம் 5-6 weeks வரைக்குமே எடுக்கலாம். பட் எப்படி பார்த்தாலுமே இந்த ஐபிஎல் வர்றதுக்குள்ளே அவர் ரெக்கவர் ஆயிடுவார். அப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்தே ப்ளே பண்ண வரான்னு கேட்டிங்கன்னா, அப்போ அவரோட இன்ஜுரி எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது முடிவாகும். அவர் 100% ஃபிட்டாக இருந்தால் மேபி இறக்கலாம். பட் சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவருக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளே பண்ண வைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 1-2 matches மிஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் அதற்கப்புறம் கண்டிப்பாக சிஎஸ்கே டீமில் அவர் ப்ளே பண்ணுவார். பயப்படுற அளவுக்கு இது ரொம்ப பெரிய இன்ஜுரிலாம் கிடையாது. கண்டிப்பாக மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே சரியாயிரும். அப்படி என்ன, அந்த ஒரு ப்ராக்டிஸ் இருக்காது. இன்ஜுரி காரணமாக அந்த ஃபுல் ஃப்ளோவில் ப்ளே பண்ண முடியாது. இது சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான்.